ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண் உலகம் சேனல்லேருந்து சரண்யா. இன்றைக்கி அரைச்சி விட்ட மீன் குழம்பு எப்படி குயிக்காக வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நல்லா மீனை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வெறும் தலை மட்டும் போட்டு தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை வச்சு, கடாய் ஹீட் ஆன பிறகு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு 1/3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் நம்ம அதோடு சேர்த்துடலாம். கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு 4 பூண்டு பல் நான் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். இந்த வெங்காயமும் தக்காளியும் நம்ம எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம். ஆனால் நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம இதில் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/3 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வதக்கிக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மிக்சியில் சேர்த்து அந்த கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அந்த மிக்சியில் சேர்த்து பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கின கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் ஹீட் ஆன பிறகு நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக வெங்காயம், 4 பூண்டு பல், கொஞ்சம் கருவேப்பில்லை, 1 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வர அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்கிக்கிட்டு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி விழுது இருக்கு இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி, நம்ம ஏற்கனவே இதை நல்லா வதங்கி இருக்கிறதுனால அதில் பச்சை வாடையெல்லாம் போயிருக்கும். அதனால் நம்ம சீக்கிரமே இந்த மீன் குழம்பை ரெடி பண்ணிடலாம். அந்த மிக்சியில் நம்ம தண்ணி ஊற்றி வேஸ்ட் பண்ணாமல் அதையும் நம்ம இந்த கடாயில் சேர்த்துக்குவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். நீங்கள் எவ்வளோ குழம்பு வந்து தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுட்டேன். இந்த அளவு கொதிச்சு வரும்போது நான் புளி ஊற வச்சு வச்சுருந்தேன், அந்த புளி தண்ணியும் கரைச்சி அதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சு வந்த பிறகு நான் இதிலேருந்து கொஞ்சமாக குழம்பு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம இப்போது செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நான்வெஜ் செய்கிறோம், அதாவது குறிப்பாக மீன் குழம்பு செய்கிறோம் அப்படின்னா நம்ம தனியாக ஒரு குழம்பு செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம தலை மீனோட தலையோ போடுறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சமாக பிரிஞ்சு வரும்போது நம்ம குழம்பை எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து புளி குழம்பு மாதிரியே இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் மீன் குழம்பு செய்யும் போது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் குழம்பு எடுத்த பிறகு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த மீனோட தலையை குழம்பில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் இப்போ கூட தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு கெட்டியாக இருந்துச்சுன்னா சேர்த்துட்டு உப்பு காரம் வேணால் கூட நம்ம இப்போ கூட சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலை, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நல்லா கொதிக்க விடணும். தலையில் வந்து புளிப்பு காரம் எல்லாம் ஏறணும். அதனால் 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கொதிக்கும் போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அருமையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சரண் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.